ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஎஸ்டி சக்தி 130 DI ஃபவர் டில்லருடைய ஃபேன் பெல்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் புள்ளியுடைய பேரிங் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேரிங்கை ஃபிட் பண்ணுறோம் புள்ளியில். பேரிங் வந்து ஷார்ப்பில் இன்சர்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் புள்ளியுடைய பேரிங் போயிடுச்சுன்னா கூட பெல்ட்டு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ஃபேனும் சுற்றாத நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேன் சுற்றலாம், இன்ஜின் சூடு ஏறும். அதனால் வந்து பெல்ட்டு சுற்றுதா இல்லையான்ட்டு டெய்லியும் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வாறு நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு லைட்டாக தட்டினோம்னா பேரிங் வந்து ஷாப்பில் உள்ளே போயிடும். ரொம்ப நாள் வண்டி நிறுத்திட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த ஸ்டார்ட் பண்ண சொல்ல இந்த ஃபேன் சுற்றுதா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பழுப்பு வச்சு தட்டினோம்னா உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பேரிங்கு. பாருங்கள், ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு சர்க்கிளிக் போடணும். நோஸ் பிளேயரை யூஸ் பண்ணி சர்க்கிளிக் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிளிக் போட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்க்கணும், அந்த காடியில் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரீஸ் போட்டு அவுட்ரு கப்பில் பேக்கிங் போடணும். பேக்கிங் போட்டு கப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பேக்கிங் போட்டு அவுட்ரு கப் போடுறோம். இந்த கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ வரும். மூணு ஸ்க்ரூவிலையும் ஸ்ப்ரிங் வாஷர் போடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டன் அமுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பவர் டில்லரில் வந்து தண்ணி ஓவராக ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ஃபேனுடைய பெல்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லூஸாக இருந்துச்சுனா கூட ஃபேன் சுற்றலாம், இன்ஜின் வந்து ஓவராக ஹீட் ஆகும். பாருங்கள், 3 ஸ்க்ரூவும் போட்டு டைட் வைக்கிறோம். இன்ஜினில் வந்து தண்ணி செக் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு தான் ரேடியேட்டருடைய கேப்பை கட்டி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்ஜினுடைய சூட்டில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். தண்ணி நீங்கள் கட்டினீங்கன்னா ஸ்டீமாக தான் வெளியே வரும். அதனால் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டு தான் ரேடியேட்டருடைய கேப்பை கட்டி பார்க்கணும். ஃபுல்லாக டைட் வச்சு லாக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருனா விஎஸ்டி ஃபவர் டில்லர் வச்சுருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் புல்லை லூஸ் பண்ணிவிட்டு இன்ஜினில் எடுத்து போய்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் புல்லையும் மாட்டுற ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பெல்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டு புல்லை ஃபிட் பண்ணுறோம். பதினாறு சைஸ் போல்ட்டு போட்டு ஃபிட் பண்ணுறோம். பதினாறு சைஸ் போல்டு திட்டமாக டைட் வச்சுட்டு பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போல்டு டைட் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து திட்டமாக டைட் வச்சுட்டு பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நாங்கள் ரொட்டேட் பண்ணி பெல்ட்டு போட்டு பாருங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தள்ளி பிடிச்சி கீழே 13 சைஸ் போல்ட்டை டைட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பெல்ட்டு டைட் ஆகும்.
பாருங்கள் அந்த போல்டை டைட் பண்ண டைட் பண்ணால் பெல்ட்டு டைட்டாக பிடிக்கும். இதுதான் இதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ரொட்டேட் ஆகலாம், இன்ஜின் வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை செக் பண்ணிங்க பாருங்கள், இவ்வளோ டைட்டு. லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஷ் ஆகணும். இது கட் பெல்ட்டுன்றதுனால திட்டமாக டைட் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தா ஃபேன் ரொட்டேட் ஆகுது பாருங்கள்.